நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ராகுவின் காரகத்துவங்களை கொஞ்சம் அழகாகவே சொல்றீங்க. புகை உண்மைதான், எலக்ட்ரானிக் சாதனங்கள், அதாவது இப்போது நான் பேசிக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராகுவின் புதனின் தயவால். ஆனால் புதன் முதன்மை கிரகம். புதன் கேமரா, செல்போன், இதுக்கு எல்லாத்துக்குமே என்னை பொறுத்தவரையில் ராகுவை சற்று ரொம்ப சுவாரஸ்யமா ஆழமா வந்து ராகுவை ஆராய்ச்சி பண்ணியிருக்கிற ஜோதிடன் நான். அதாவது ஒரு மனிதனுக்கு எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் தொழில் அமையும் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் இப்போது சுபத்துவ சூட்சமோடு பாபத்துவ தேரிய ஒன்று சொல்லியிருக்கிறோம். அந்த அந்த அமைப்பின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 100% எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். இதை வந்து நான் ஆயிரக்கணக்கான ஜாதகங்களில் நான் இதை வந்து நிரூபிச்சிருக்கிறேன். ஆயிரக்கணக்கான ஜாதகங்களில் இதை நான் வந்து பார்த்துட்டேன். ஆகவே என்னுடைய சுபத்துவ வலு சூட்சமவலு தேடி வந்து ஒருவருடைய தொழிலை கணிப்பதற்கு மிகவும் அருமையான ஒரு விஷயமா இருக்கும். என்னவா படிப்பான்? 7 கிரகத்துவங்களுக்கு மட்டும்தான் காரகத்துவங்களை சொல்லுகிறேன். அதாவது உங்களுடைய ஜாதகத்துல 2 பத்துக்குடையவர்கள் குருவின் தொடர்பில் இருக்கும்போது நீங்கள் ஆசிரியராவீர்கள். புத சனியும் குருவும் சேர்ந்திருந்து சனி சுபத்துவமாக இருந்தால் வக்கீல் தொழில் பண்ணுவீங்க. 10 இடத்தோடு செவ்வாய் தொடர்பு கொண்டால் பேசி பிழைக்காத தொழிலான, செய்து பிழைக்க வேண்டிய தொழிலான, ஆப்ரேஷன் போன்றவைகளை செய்யக்கூடிய 10 ராசி லக்னத்திற்கு 10 குரு செவ்வாய் தொடர்பு கொண்டால் மருத்துவராக இருப்பீர்கள். இப்படிலாம் சொல்கிறேன் இல்லையா? இதில் எங்கேயாவது நான் ராகு கேதுக்களை சொல்கிறேன் நான் பார்த்துருக்குறீங்களா? இல்லை. ஏனென்றால் நான் பருப்பொருள் இல்லாத கிரகமான ராகுவின் காரகத்துவங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. ராகு வந்து ஒரு துணை கிரகம் தான். அது 9 கிரகங்களாக இருந்தாலும் அது வந்து ஒரு துணை கிரகம் போலத்தான். அதற்காகத்தான் ஞானிகள் அதற்கு உச்ச நீச்ச ஆட்சி வீடுகளே சொல்லலை. எல்லாம் பின்னாடி வந்ததெல்லாம் இடைச்சொல்கள், குச்சம் நீச்சம் இதெல்லாம் சும்மா தான். ஜோதிடத்தை திருத்தி எழுதுவதற்கான ஒரு காலகட்டம் தான் இப்போ வந்திருக்குதுன்னு நம்ம சொல்லணும். ஏன்னு சொன்னால் ஜோதிடம் இப்போது பரவலாக்கப்பட்டு விட்டது. ராகுவிற்கென்று தனிப்பட்ட காரகத்துவங்கள் சில சொல்லப்பட்டிருந்தாலும் என்னுடைய சுபத்துவ சுற்றுமோட தேரியில் ஒருபோதும் ப்ரடிக்ஷனில் ராகு இந்த நிலைமையில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த தொழில் அமையும்னு நான் சொன்னதில்லை. அதற்கு ராகு பருப்பொருளற்ற சாயாகிரகங்களின் காரணம். அதே போலவே இங்கே நீங்கள் கேட்பது ராகுவிற்கு புகை, எலக்ட்ரானிக் சாதனங்கள், வெகுஜன தொடர்பு, புகை ராகுவின் இதுன்னு சொல்லிட்டானோ அந்த புகைக்கு காரணம் சனியும் கூட. சனிதான் முதன்மை. எலக்ட்ரானிக் சாதனங்கள் புதன்தான் முதன்மை. ராகுவை எப்படி உணர்ந்து கொள்ளணும்னா ராகு எந்த வீட்டில் இருக்கணும்? ராகுவை வந்து என்ன சொல்றாங்கன்னா மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய 5 வீடுகளில் மட்டும் சுயமாக செயல்படுபவர் அப்படின்றது சில நிலைகள் இல்லை, பல நிலைகளில் ஒத்தே வருது. ஆயினும் தான் இருக்கும் வீட்டின் அதிபதியைப் போலத்தானே அவர் செயல்படுகிறார். ராகுவை பார்த்தீங்கன்னா ராகு தசை நடக்கும்போது ராகுவின் அமைப்பை விட அந்த வீட்டின் அதிபதியுடைய அமைப்பு தானே அதிகமாக செயல்படுகிறது. நல்லா பாருங்க, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ராகு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதியைப் போல செயல்படுவார். அடுத்து தன்னோடு இணைந்த கிரகம் தன்னை பார்த்த கிரகம், இவைகளை வந்து சில விஷயங்களை கலந்து கொடுக்கிறார்.